Hi all friends, welcome back to Gilbert Times. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்ன அப்படினு பார்த்தீனா Avengers Endgame மூவிக்காக நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்க டைம்ல கேன்சர் பேஷண்ட்ஸ்க்காக தனியா ஸ்கிரீன் பண்ண போறாங்க. கேன்சர் பேஷண்ட்ஸ் எல்லாரும் Avengers Endgame நாங்க பார்க்கணும். சோ நாங்க உயிரோட இருக்கிற கொஞ்ச நாள்ல அந்த படத்தை பார்த்துட்டு நாங்க இறந்து போயிடுறோம் அப்படின்ற மாதிரி அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவங்களுக்காக இந்த Avengers Endgame தனியா ஒரு தியேட்டர்ல போட போறாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. தெரியல அப்படின்னா இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. தெரிஞ்சிச்சுன்னா அப்படியே கட் பண்ணிட்டு வேற வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. ஒன் லிஸ்ட் ஒன் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஆர்கனைசேஷன் இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமே ரெண்டு பேர் தான் இருப்பாங்க, ஹில் அண்ட் ஸ்டீவ் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க ரெண்டு பேரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கெலாம் வந்து ஹெல்ப் பண்ணுறது. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பக்கெட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. இப்போ ஒரு கேன்சர் பேஷண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கக்கிட்ட வந்து ஒரு பக்கெட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி வாங்குவாங்க. உங்களுடைய கடைசி ஆசைகள் என்ன? ஸோ அவங்க என்ன வேணால் ஆசை கொடுக்கலாம். நான் வந்து அயன்மேனை பார்க்கணும், நான் வந்து தனியாக இந்த படத்தை போய் தனியாக பார்க்கணும், எனக்கு இது சாப்பிட்ணும், எனக்கு அந்த பிளெயினில் போகணும், இந்த ஹெலிகாப்டரில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா. ஸோ அந்தமாரி ஒவ்வொரு கேன்சர் பேஷண்ட்டுக்கும் பக்கெட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வாங்கி வச்சுப்பாங்க. ஸோ இவங்க இதை தனியாக தான் பண்ணுறாங்க இவங்க ரெண்டு பேரும். ஆனால் நிறைய பேர் பண்ண வேண்டிய ஒரு பயங்கரமான விஷயத்தை இவங்க தனியாக பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு இவங்க ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒன் லிஸ்ட் ஒன் லைஃப் அப்படின்ற ஒரு சின்ன ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் எண்டிங்கே மூவியை கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு எப்படியாவது போட்டு காட்டணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவெஞ்சர்ஸ் எண்டிங்கே மூவி இன்ஃபினிட்டி வாரை அப்படியே கண்டினியூ பண்ண போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் மூவி பார்த்த நிறைய பேர் எண்டிங்கே மூவி பார்க்க ரொம்ப ஆசையாக இருப்பாங்க. அதுலேயும் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆசை அதிகமாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்குலாம் வாழ்நாள் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த அளவு ஹைப்பை ஏற்ற முடியுமோ அந்த அளவுக்கு நமக்கு ஹைப்பை ஏற்றி வச்சுருக்காங்க. எண்டிங்கே மூவி பார்த்தீங்கன்னா 2008 ரிலீஸ் ஆன அயன்மேன் மூவிலேருந்து இன்ஃபினிட்டி வார் வரைக்கும் மொத்தத்தையும் ஒரு ரவுண்டு பார்த்துறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது நமக்கே ஒரு பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணுது. பாவம் அந்த கேன்சர் பேஷண்ட்ஸ் குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் இந்த ஒன் லிஸ்ட் ஒன் லைஃப் அப்படின்ற சின்ன ஆர்கனைசேஷன் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து இந்த கேன்சர் பேஷண்ட்ஸுக்கெலாம் ஒரு பக்கெட் லிஸ்ட் வாங்கி அந்த பக்கெட் லிஸ்ட்டில் அதிகமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் எண்டிங்கே மூவியை நாங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஷோ போட்டு காட்ட போகிறாங்க அவங்களுடைய ஓன் ரிஸ்கில். இதில் வந்து எந்த ஒரு லீக்கும் ஏற்படக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபுல் மூவி காட்ட வாய்ப்புகள் இல்லை, கண்டிப்பாக ஏதாவது சின்ன சின்ன சீன்ஸ் தான் காமிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கலிஃபோர்னியாவில் சாக்ரமெண்டோ அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு தியேட்டரை தனியாக ரெண்ட்டுக்கு எடுத்திருக்காங்க. அந்த தியேட்டரில் தான் நம்ம கேன்சர் பேஷண்ட்ஸ் அண்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற குட்டி குட்டி குழந்தைங்க எல்லாருக்குமே இந்த படத்தை போட்டு காட்ட போகிறதா வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா லெக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஷண்ட்டு ஸ்டேஜ் 4 கேன்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான கண்டிஷன் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய லைஃப்பில் 17% தான் அவங்களால வாழ முடியும், 17% தான் அவங்களுக்கு சான்சஸ் இருக்குது உயிர் வாழ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட பக்கெட் லிஸ்ட்லேயும் நம்ம அவெஞ்சர்ஸ் எண்டிங்கே மூவியை பார்த்துட்டு சாகணும் அப்படின்ற ஆசை இருக்குங்க. அண்டு இந்த பக்கெட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆசையும் அவங்க எழுதியிருக்காங்க. இந்த அவெஞ்சர்ஸ் எண்டிங்கே மூவியில் நடித்த ஏதாவது ஒரு ஆக்டர், அதாவது மார்வல் ஆக்டரை நான் நேரில் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கும் இவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹில் அண்ட் ஸ்டீவ் இந்த ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா நம்ம மார்வல் ஆக்டர் யாராவது ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து இந்த லெக்ஸி அப்படின்ற பேஷண்ட்டை மீட் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் இந்த அவெஞ்சர்ஸ் எண்டிங்கேம் இந்த குழந்தைங்களுக்கு மட்டும் போட்டு காட்டுறாங்களே அப்படின்ற ஒரு கடுப்பு இருக்கும் தான். ஆனால் இது கேன்சர் பேஷண்ட்ஸ், அவங்க இந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் உயிரோட இருப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமான விஷயம். ஸோ அவங்களுக்கு இந்த படம் போட்டு காமிச்சாங்கன்னா உண்மையாகவே அது பெரிய விஷயம்தான். ஸோ இந்த ஹில் அண்ட் ஸ்டீவ் இவங்க ரெண்டு பேரும் அவெஞ்சர்ஸ் எண்டிங்கேம் மூவியை தனியாக அந்த குழந்தைகளை மட்டும் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இது சக்ஸஸ்ஃபுல்லாக அமைய என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் இவங்களுக்குன்னு ஒரு அஃபிஷியல் பேஜ் இருக்குங்க, அந்த பேஜோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஓப்பன் பண்ணி பாருங்கள். அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா கேன்சர் பேஷண்ட்ஸோட பக்கெட் லிஸ்ட் அண்ட் இவங்களுடைய பக்கெட் லிஸ்ட் நிறையவே இருக்கும். உங்களால் முடிஞ்சால் ஹெல்ப்பும் பண்ணலாம். ஸோ எப்படி ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.